Hi friends, welcome to my channel Shailen's Looks. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோனா நம்ம வந்து bubble solution எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தலாம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஹேண்ட் வாஷ். நீங்க எந்த கம்பெனி ஹேண்ட் வாஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து ஒரு பவுல், ஸ்பூன், இதோ பாருங்க ஸ்பூன் எடுத்துக்கேன், ஒரு பவுல் எடுத்துக்கறேன். And அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி நான் டேப் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். வேணா நீங்க வந்து வாட்டர் பியூரிஃபயர்ல இருந்தோ எந்த தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ தென் வந்து சுகர் எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க சுகர் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இது வந்து சுகர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முதல்ல நமக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைட்டா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏற்றணும்னு தண்ணி ஆட் பண்ணி இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். நம்ம வந்து இன்னைக்கு டூ மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு, இன்னொன்று வந்து ஷாம்பு வச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு பார்க்க போகிறோம். இதோ பாருங்க தண்ணி இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் இப்போவே தண்ணியில் கரையுது. இப்போ அவ்வளோ சுகர் ஆட் பண்ண உடனே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க ஹேண்ட் வாஷ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹேண்ட் வாஷை எடுத்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி மெஷர் பண்ணிக்கிறேன்னு. இது வந்து ஒன் ஸ்பூன். இப்போ வந்து நல்லா இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலக்கிக்கலாம். இந்த சுகர் நல்லா வந்து டிசால்வ் ஆகணும். ஸோ இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அடுத்த ஸ்பூனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்பூனை நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நல்லா வந்து நம்ம கரையிற வரைக்கும் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இது நல்லா இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். சரி இப்போ உங்களுக்கு இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை வந்து சூப்பராக வந்து கரைஞ்சிடுச்சு. இதோ பாருங்க இப்படி ஸ்பூனை எடுத்துட்டு நம்ம வந்து அடியிலேருந்து ஸ்பூனை எடுத்தோம்னா வந்து சர்க்கரை வரும். பட் ஆனால் வந்து எனக்கு வரலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு. நம்மளுடைய சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய பபுள் சொல்யூஷன் ரெடி. இப்போ வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பபுள் சொல்யூஷன்ஸை வந்து நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரா வந்து எடுத்துருக்குறேன். இதை வச்சு நான் வந்து பபுள் ப்ளோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டிப் பண்ணிட்டு நம்ம ப்ளோ பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். நல்லா டிப் பண்ணல நான். எல்லாமே கீழே போகுது. நீங்க வந்து பபிள் ப்ளோவர் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு வந்து நீங்க ப்ளோ பண்ணிக்கலாம். நிறைய முறை நீங்க பபிள்ஸ் வாங்கியிருப்பீங்க, அப்ப வந்து அது கூட வந்து உள்ள வந்து பபிள் ப்ளோ பண்றதுக்காக இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க அது வந்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன், பட் ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அதனால நான் வந்து ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் போயிடலாம். இப்போ செகண்ட் மெத்தட் செய்யறதுக்காக நான் திருப்பியும் வந்து ஒரு பவுல் ஸ்பூன், அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்டே சொன்னாலே இது வந்து ஷாம்பு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோன்னு.
சோ இது நான் வந்து ஹிமாலயா ஆன்டி டேண்ட்ரஃப் சாரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து எந்த கம்பெனி ஷாம்புனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3-4 கம்பெனி இது வந்து செஞ்சு பார்த்துருக்கேன், சூப்பராக தான் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஷாம்பு வந்து கொட்டிக்கலாம், கொஞ்சமாக வந்து இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கும் சேம் நம்ம சர்க்கரை வந்து போடுறோம். ஸோ இதை நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சர்க்கரையும் இதில் சேர்க்கணும் இல்லையா. சர்க்கரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சோண்டு நான் ஷாம்பு போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 ஸ்பூன்ஸ் ஷாம்பு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், 2 ஸ்பூன்ஸ் ஷாம்பு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்சமாக கொண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கலக்கிறேன். இந்த பவுலும் அப்படியே சுற்றுது நான் கலக்கும் போது. இதை நல்லா நல்லா கலக்கிக்கலாம். இதோ பாருங்கள், இப்போ இதை நல்லா கலக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க மொத்த சர்க்கரையுமே ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன். இதில் இருக்க மொத்த சர்க்கரையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்து வச்சுருந்தேன் இந்த பவுலில். இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறது இல்லை, நான் அப்படியே வந்து உங்களுக்கு காட்டுறேன். கரைஞ்சதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக கரையணும். நம்ம ஹேண்ட் வாஷ் வச்சு நம்ம வந்து பபுள் சொல்யூஷன் செஞ்சோம் இல்லையா. ஸோ அப்போ கலக்கும் போது இதே மாதிரி தான் நேரம் வந்தது, இப்போவும் இதே மாதிரி தான் நேரம் வந்தது. இப்போ வந்து கொஞ்சமாக சர்க்கரை இன்னும் கரையணும். ஸோ இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு, லைட்டாக இருக்கு பட் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பபுள் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம டெஸ்டிங் டைம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் டைம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பபுள் சொல்யூஷனை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரா தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பபுள் ஊதி பார்க்கலாம். சூப்பராக வருது இல்லை, குட்டியாக வருது. ஏன்னா வந்து ஸ்ட்ரா ரொம்ப அந்த ஸ்ட்ராவோடைய ஹோல் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கு, பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ சூப்பராக வருதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் வரை இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக வருது. ஸோ எனக்கு இந்த மெத்தட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு, இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து 2 மெத்தட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி வந்து பபுள் சொல்யூஷன் வந்து செய்யறதுன்னு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஷாம்பு மெத்தட் தான். கிளிசரின் இருக்க ஷாம்பு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு டைப் ஆஃப் ஷாம்பு கூட எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது எந்த இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஷாம்புவில். ஸோ நீங்களும் இந்த 2
பபுள் சொல்யூஷன்லேருந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள், இல்லை ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செக்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு டைப்லையுமே வந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஷாம்பூவில் செஞ்ச இந்த பபுள் சொல்யூஷன் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.